ரெண்டு லவர்ஸ் ஒருத்தர் ஒருத்தருடைய போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறனால இவங்க பண்ண தப்ப இவங்க கண்டுபிடிக்க இவங்க பண்ண தப்ப இவங்க கண்டுபிடிக்கன்னு சொல்லி சோ நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு உண்டாகுது இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்றது லவ் டுடே படத்தோட ஒன்லைன் வெல்கம் டு ஃபிலிம் கம்பெனி சவுத் நான் கிருஷ்ணா இந்த ரிவியூல லவ் டுடே படம் பத்தி பார்க்க போறோம் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய டைரக்ஷன் அந்த படம் உருவாக போகுது அப்படின்றது நமக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதுக்கு முன்னாடி அவருடைய பாஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது ஆப் லாக் அதாவது அப்பா லாக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு அவர் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பேக் வந்துட்டு அவர் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி இருந்திருப்பார் அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த லவ் டுடே படம்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அவரே நடிக்க போறாரு இவனாக ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க யுவன் மியூசிக் யோகி பாபு வந்துட்டு காமெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பல எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படம் வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருச்சு ஸோ அதே மாதிரி தான் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்மளும் போய் அந்த படத்தை பார்த்தோம் 어 <목소리도> ஒரு சிம்பிளான லைன் ரெண்டு பேரும் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இப்படின்றத மட்டுமே வச்சு ரெண்டரை மணி நேரம் படத்தை எப்படி அவரு கொண்டு போறாரு ஆடியன்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தாட்டோடையும் தான் படத்துக்கு போயிருந்தோம் பட் ரெண்டரை மணி நேரமும் படம் போன வேகமும் தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கட்டாயமா சொல்லி ஆகணும் படம் ஆரம்பிச்சா முதல் அஞ்சு நிமிஷம் ஸோ படம் வந்துட்டு எங்கேயோ டிராவல் ஆகுற மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்து அஞ்சு நிமிஷம் ஹீரோ ஹீரோயின் இவங்களோட இந்த கான்வர்சேஷன் பார்ட் அவங்களோட அப்பா அவங்க அம்மா அவங்க பண்ற சில விஷயங்கள் ஸோ அவங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரிக்டான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி அவங்க அவங்க பிஹேவ் பண்ற விதங்கள் எல்லாமே வந்துட்டு படத்துக்கு ஒரு கூடுதலாக ஒரு ப்ளஸ் லவ் டுடே ஒரு அடல் சென்ட்ரிக் படமா தான் இருக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி அவங்க சர்டிஃபைட் பண்ணதே யூபிஐ சர்டிஃபைட் பண்ணாங்க ஸோ லவ்வோட சேர்ந்து நிறைய அடல் கண்டென்ட்ஸும் இந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு ஆரம்பத்துலேயே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் ஸோ இந்த ட்ரெண்ட் அதாவது டூ கிட்ஸ் அவங்களோட அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது லவ் டுடே அப்படின்ற டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட கோர் என்ன அப்படின்றது பிரதீப் இவானா இவங்க ரெண்டு பேரோட போர்ஷன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு அவங்க வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு பிரதீப் அவரோட கோமாளி படத்துலேயே வந்துட்டு அவர் அவர் என்ன மீட்டர்ல இருப்பார் அப்படின்றத பியூட்டிஃபுல்லாவே வந்துட்டு நரேட் நெரேட் பண்ணிருப்பார் அதே மாதிரி தான் அவரே இந்த படத்தில் வந்துட்டு நடிக்கும்போது போது ஸோ இந்த படத்துல அவருக்கு என்னென்ன விஷயங்கள் வைக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவர் பியூட்டிஃபுல்லாவே டெலிவர் பண்ணிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் பல படங்களில் பார்த்த அந்த ஓப்பனிங் சாங் மாதிரி தான் லவ் டுடே டே படத்துலயே அந்த ஓப்பனிங் சாங் வரும் ஸோ அது படத்தை வந்துட்டு கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நமக்கு வந்துட்டு கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பட் அடுத்தடுத்து வர சாங்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு மாண்டேஜாக அவங்க கவர் பண்ணனால ஸோ படம் வந்துட்டு வேகமாக நகர்றதுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்போட தான் அந்த படமும் வந்துட்டு த்ரூ அவுட்டா கண்டினியூ ஆச்சு ஃபுல்லாவே ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் ட்ராவல் ஆக போகுது அப்படின்றப்போ ஸோ படம் எங்கேயாவது லைட்டா வந்துட்டு ஸ்லோ ஆனாலும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றனால சோ இவங்க அத ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஹாண்டில் பண்ணிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த ரெண்டு பேரோட கான்வர்ஷேஷன்குள்ள நிறைய ஆட்களை வந்துட்டு உள்ள கொண்டு வந்தது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி படம் அடுத்தடுத்து நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இவனா சத்யராஜ் இவங்க ரெண்டு அப்பா மகள் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் பாட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு குறிப்பா சத்யராஜ் இந்த படத்துல ஃபுல்லாவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக வரும்போது நமக்கு ஸ்கிரீனில் பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதை பக்காவாக கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் ஹீரோயின் சத்யராஜ் இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த போர்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராதிகா சரத்குமார் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அவங்களோட அந்த போர்ஷன்ஸுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பாங்க ஒரு அம்மா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பையனை நினச்சி என்னென்ன விஷயங்களுக்காக வருத்தப்படுவாங்களோ அது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஃபோன் ஒண்டிட்டு இருக்கும்போது வயிறு வலிக்கிறதுன்னு சொன்னால் அம்மா என்ன சொல்லுவாங்க ஃபோன் ஒன்றுனா தான்ப்பா வயிறு வலிக்குது ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு செலக்ட் ஆகல அப்படின்னா ஃபோன் ஒ குறைச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் படத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் பற்றி பேசியதாகணும் ஏன்னா யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக்கில் அந்த படம் உருவாகுது அப்படின்றப்போ மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஸோ எல்லா படத்துலையும் நம்ம பார்த்துட்டே வர மாதிரி தான் ஓப்பனிங்கில் ஒரு சாங் வரும் பட் ஆனால் அது எதுக்கு வரும் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்கும்ல அதே மாதிரி தான் லவ் டுடே படத்தில் இனிஷியலில் ஒரே ஒரு சாங் வரும் பட் அது அது வந்துட்டு ஒரு ஹீரோக்கான ஒரு சாங்காகவே வந்துட்டு நம்ம பார்த்தாகணும் ஸோ அதுக்கப்புறம் வர சாங்ஸ் எல்லாமே படத்தை தான் வந்துட்டு டிராவல் பண்ணி கொண்டு போகுமே தவிர படத்தை எந்த இடத்துலயுமே பிரேக் பண்ணி போகல குறிப்பா இவன் அவர்களுடைய பிஜிஎம்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான ஹியூமர் படங்களுக்கு சீரியஸான டோன் இல்லாம அந்த ஹியூமருக்கு ஏற்ற மாதிரியான சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மியூசிக்கை கொண்டு வரும்போது ஒரு அவுட்புட் புட் கிடைக்கும்ல சோ அதே மாதிரியான அவுட்புட் தான் நமக்கு லவ் டுடே படம் ஃபுல்லா பார்க்கும் போதும் கிடைச்சது நிறைய படங்கள்ல ஹீரோ ஹீரோயின் பண்ற தப்பை கண்டுபிடிச்சிருவாங்க சோ அது கடைசியா எங்க போய் முடிய போகுது அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன் ஃபேக்டரா வச்சிருப்பாங்க பட் லவ் படே படத்தில் ரெண்டியுமே ரொம்ப பேலன்ஸிங்காக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு ஹீரோ பண்ணுறதப்ப ஹீரோயின் கண்டுபிடிப்பாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் பண்ணுறதப்ப ஹீரோ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணியிருந்தது தான் படத்துக்கு இன்னொரு கூடுதல் பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு படத்துக்கு மிகப்பெரிய இன்னொரு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் ஸோ சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் இந்த படத்துக்கு ரொம்பவே பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் சினிமாட்டோகிராஃபி நம்ம நிறைய படங்களில் பார்க்காத மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் கண்டிப்பாக கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த இன்டோர் லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக லைட்டிங் பண்ணியிருந்தாங்க எடிட்டிங்னு வந்துட்டா ஒரு படத்துக்கான டியூரேஷன் இந்த சீனை இவ்வளோ தூரம் எலாபரேட் பண்ணி காட்டலாம் இன்னுமே இழுக்கலாம் படத்தோட டியூரேஷன் வந்துட்டு கூட்டலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த சீனுக்கு இவ்வளோ போகும் டக்குனு ஷார்ட் கட் பண்ணி அடுத்த சீனுக்கு மூவ் பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஸ்பேஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதை ப்ராப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தது படத்துக்கு அடுத்தடுத்து ஒரு வேகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு ஜம்ப் ஆகும் போது ரெண்டு செகண்ட் பிளாக் ஸ்கிரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் ஆகாம டக்கு டக்குன்னு ஒரு சீனுக்கு ஜம்ப் ஆன விதமா இருக்கட்டும் அந்த கான்வர்சேஷன் பாட்டுல இவங்க என்ன சொல்ல வராங்க இவங்க என்ன முடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஷார்ட் கட்டா இருக்கட்டும் அந்த படத்துக்கான அந்த டியூரேஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு படத்துக்கு மேற்கொண்டு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த கான்வர்சேஷன் பாட்டு நான் சொல்லும்போது டு ஃபேஸ் இல்லாம ஃபோன் காலில் பேசும்போது கூட அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீனை வந்துட்டு ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நிறைய இடங்களில் அது வந்துட்டு தான் இருக்கும் பட் இந்த படத்துல பார்க்கும்போது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் தெரிஞ்சது யோகி பாபுவை நம்ம நிறைய படங்கள்ல ஒரு காமெடியனாக பார்த்துருப்போம் சோ குறிப்பாக மண்டேலாம் இருக்கட்டும் அந்த படங்கள்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு காமெடியெலாம் தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவே தன்னை தானே நிறைய படங்கள்ல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல அவர் எமோஷனலா நிறைய விஷயங்களை வந்துட்டு கேரி பண்ணி இருந்தாரு குறிப்பா அந்த பாடி ஷேமிங் விஷயங்கள் இப்போ வர காலகட்டத்தில் அதிகமாயிட்டே வருது சோ அதை அவர் எவ்வளவு தூரம் வந்துட்டு எதிர்கொள்றாரு ஸோ அதை அதுக்கு வந்துட்டு எப்படி அவர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு த்ரூ ஓட்டா இந்த படத்துல ஹேண்டில் பண்ணி இருந்திருப்பாரு பிரதீப் ரங்கநாதன் அது எல்லாமே வந்துட்டு பியூட்டிஃபுல்லா அவர் இன்புட் கொடுத்ததும் இல்லாம அவுட் புட்டா நம்ம பார்க்கும்போதுமே வந்துட்டு புது யோகி பாப்பை பார்த்த ஒரு ஃபீலும் நம்ம கொடுத்துச்சு ஒரு நடிகரா பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் எப்படி நடிக்க போறாரு எவ்வளவு தூரம் ஆடியன்ஸை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண போறாரு அதை அவங்க எவ்வளவு தூரம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் முதல் பத்து நிமிஷம் நமக்கு அந்த படம் பார்க்கும்போது அவரோட ஆக்டிவிட்டிஸ் அவரோட சீன்ஸ் எல்லாமே நமக்கு அது ரொம்பவே கனெக்ட் ஆகாத ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பட் போக 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 ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்கிரீன்ல பார்த்து பரிச்சயமான ஒரு நடிகருடைய நடிப்பு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் நமக்கு இருந்துச்சு அது எப்படி சொல்லுவாங்கன்னா பாய் டு த நெக்ஸ்ட் டோர் அதை பக்கத்து வீட்டு பையன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் படம் யூபிஐஏ சர்டிஃபைடு அப்படின்றப்போ ஸோ இந்த படத்தில் அடல் காமெடி போர்ஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்க போகுது இது எல்லாமே வந்துட்டு படத்தை ஸ்பாயில் பண்ண போதா அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணல அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு எவ்வளோ தூரம் அதை ஒரு அடல் காமெடிஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி எவ்வளோ தூரம் ஒரு அடல் காமெடிஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி அந்த காமெடிலாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற விதத்தை ரொம்ப சட்டிலான வேலை வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இது ரொம்ப தூரம் வந்துட்டு அவங்க காட்டியிருந்தாங்கன்னா படத்தை ரொம்பவே ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களோட இந்த மீட்டரை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க

ஸோ படத்தை டைட்டியில் நம்ம சொன்ன மாதிரி இப்போ ப்ரெசன்ட்டில் நம்ம இருக்கிற அந்த ஒரு லவ் ஸ்டோரிஸை தான் சொல்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிறான ஒரு கதை தான் ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய எலமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ டூ கே நைன்ட்டிஸ் கிட்ஸ் ஸோ இப்போ லவ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆப்டான ஒரு ஸ்டோரியோட தான் இந்த லவ் டு படம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு பட் எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த படம் ஆல்ரெடி நம்ம நிறைய படங்களில் பார்த்துருந்த ஒரு கிளைமேக்ஸ் ஃபீல் தான் கொடுத்துருந்தது தவிர ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை இந்த படம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும்